பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமை, அப்படி பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தோடு பயணிச்சுட்டு இருக்கு. பேசும் தலைமையினுடைய சிறப்பே பார்வையாளர்களே சொல்லுவது வந்து யூகிக்க முடியாத சிறப்பு. விருந்தினர்கள் எந்த துறையை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு யூகத்தையே கொடுக்காமல் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பல துறை சார்ந்த ஆளுமைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் தான் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையை நம்ம சந்திக்க இருக்கிறோம். எந்த துறையை சார்ந்தவர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக சமையற்கலை சார்ந்து நம்ம பேசுகிறப்ப சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம், ஒருத்தரினுடைய மனதில் நீங்கள் இடம் பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. வயிற்றின் வழியாக எளிதாக ஒருத்தரோட மனசில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயந்தான், ஒரு மனிதன் திருப்திகரமாக மன நிறைவோடு போதும் அப்படின்னு சொல்கிற விஷயம் அப்படின்னா சாப்பாடு தான். அந்த துறை சார்ந்த ஒரு விற்பனரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த எபிசோட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு மிக முக்கியமான மனிதர்களை எல்லாம் இவர் சந்திச்சிருக்கிறார். இந்த துறையில் இவருக்கு இருக்கக்கூடிய பாண்டித்யம், அது மட்டும் அல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ருசி சார்ந்து மனிதர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க, அதில் இவர் அனுபவத்தின் கண்கொண்டு எப்படியெல்லாம் பார்த்துருக்கிறார் அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன நிறைய பூடகம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க, அவரை பற்றிய ஒரு அழகிய முன்னோட்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது, பார்த்த பிறகு பயணிக்கலாம். அறுசுவை நடராஜன் கும்பகோணம் நன்னிலத்திற்கு அருகில் உள்ள விக்கிரபாண்டியம் என்ற குக் கிராமத்தில் பிறந்தவர். 88 வயதாகும் அறுசுவை அறிவு நடராஜன் அவர்களுடைய தந்தை திரு நாராயணசாமி ஐயர் அந்த காலத்தில் தமிழகத்தில் மிகச்சிறந்த சமையல் வல்லுநர். நடராஜன் அவர்கள் சிறிய வயதில் சென்னை வந்து முதன் முதலாக மவுண்ட் ரோடில் இருந்த கீதா கஃபே என்ற கடையில் வேலை பார்த்தார். சில இடங்களில் வேலை பார்த்துவிட்டு காஞ்சி மடத்தில் வேலைக்குச் சேர்ந்தார். அடுத்த வீட்டு கல்யாணத்திலிருந்து இந்தியாவின் மிக செல்வாக்குமிக்க பல மனிதர்களின் வீட்டு திருமணம் வரை இவருடைய சமையல்தான் பிரதானம். அம்பானி, ரஜினிகாந்த், சுப்பிரமணியசாமி, மூப்பனார் என்று தொடர்கிறது இந்த பட்டியல். மூன்று தலைமுறையையும் தாண்டி சுமார் 55 ஆண்டுகளாக சமையல் துறையில் கொடிகட்டி பறக்கின்றார் இந்த சமையல் விற்பன்னர். திரு ஆர் வெங்கட்ராமன் இந்திய ஜனாதிபதியாக இருந்தபோது ஜனாதிபதி மாளிகையில் தலைமை சமையல் வல்லுநராக பணியாற்றியதை தன்னுடைய வாழ்க்கையின் முக்கிய தருணமாக கருதுகின்றார். இந்த பெயர் எடுப்பதற்கு தான் சந்தித்த சவால்களை பற்றி மணக்க மணக்க சுவையோடு மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். அறுசுவை அரசு திரு நடராஜன் அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். நலபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, நலபாக ரத்தினம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இவருடைய கை அறுசுவையின் அறிஞராக இவரை மாற்றி இருக்கிறது. நிறைய ஏராளமான அனுபவங்களோடு காத்திருக்கிறார், பயணிக்கலாம். வணக்கங்க ஐயா. உங்கள் வாழ்க்கை வரலாறு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேயர்களே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் அனுபவத்தில் இருந்து நீங்கள் இந்த தலைமுறை எப்படி பார்க்குறீங்கன்றதுக்காக ஒரு கேள்வி. இன்றைக்கி நிறைய வீடுகளில் பெண்களே சொல்கிறது வந்து எனக்கு சமைக்க தெரியாது. இன்றைக்கி காலேஜுக்கு போகிற பெண்களே சொல்லுவாங்க சமைக்க தெரியாதுன்றதே ஒரு ஸ்டைலிஷான ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. வாழ்க்கையில் சமையல் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் சமையல் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் இருந்தபோது குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாட்டியாக இருக்கிறவா கூப்பிட்டு இந்த பெரியவளான உடனே சமையலுக்கு இது செய்ய அது செய்ய சொல்லுவாங்க, அப்போ சமைச்சிருந்தாங்க. இப்போ சமையலில் ஏன் முக்கியம் எடுத்துக்கிறதுனா அந்த டிவியில் அதை இதை போட்டு காமிச்சு செய்கிற போது இதை பார்த்து நம்ம சுவிச்சுனா என்ன இது போருமே அப்படிங்கிற எண்ணத்தினால இந்த சமையலுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கலை. இப்போ குழந்தைய அமைச்சா ஒரு ரெண்டு ப்ரெட்டு ஒரு சாஸ் அனுப்பிச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே வர ஒரு பாவம் பஜ்ஜியாக வச்சு கூட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ சமையல் எப்படி அவங்களுக்கு முக்கியம்? அந்த குழந்தை எப்படி வளரும்? குழந்தை வளர்கிறதுக்காக தான் பள்ளி அனுப்புகிறோம். அப்புறம் வளரவே இல்லை சாப்பிடவே இல்லைன்னு முடியும். இல்லை வந்ததுக்கு அப்புறம் சாதம் ஊட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க அது கிடையாது. அது அங்கே அதுக்கப்புறம் வச்சு போயிடுறாங்க. அதுதான் பாதி சாப்பிட்டு எரிஞ்சுட்டு அது போய்டுறது. அதாவது தவறுங்கிறது நம்மகிட்ட இருக்குது, அவர்கிட்ட இல்லை. சமையல் தெரியாத ஒன்றும் இல்லை, சமைக்க வேண்டாமேங்கிற எண்ணம். எதுக்கு நம்ம போய் இதை சமைச்சு இருக்கணும்? போதுமே இது இல்லை வரும்போது அது பாஸ்டா கஸ்டா ஏதாவது வாங்கிட்டு அது சாப்பிட்டுறது. அதாவது பணம் அப்படிங்கிற இடம் வரும்போது அந்த பணத்தை இப்படி தான் செலவழிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இப்படியும் செலவழிக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தை வந்துடும். அந்த ஹோட்டலில் போய் அதை அந்த குழந்தை அது அதுக்கப்புறம் உடனே அது உடம்பு வந்துடுது, டாக்டர் அழைச்சிட்டு போகிறது, இவ்வளோ சாப்பிட்றதுனா அவளுக்கு அந்த மாதிரி அது இந்த பணம் அவள்கிட்ட வர்றது. அந்த பணம்னு வரும்போது எல்லாமே மறந்துடுறாவா,
சாப்பிடத்துலேருந்து துணி உடுத்திக்கிறது எல்லாத்தையும் மறந்துடுறான். இப்போ அப்படி மறந்து போனதுனால்தான் இப்போ துணி கட்டுப்பாடுன்னு கவர்மெண்ட்லேயே கொடுத்துருக்கான். அது ஏன் அப்படின்னா அது அதுதான் அந்த பணம் இந்த கட்டுப்பாடு அவார்டு சாப்பிட கட்டுப்பாடு எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வரும், அது வராமல் இருக்காது வரும். அது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து சமையல் கூடத்திலேயே நம்ம வந்து அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறப்பயே அதை தாண்டி பார்த்தா நலபாகம் அப்படின்னா சமையலுக்கு ஆண்கள் தான் இருக்காங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து ஆண்கள் தான் இருக்கிறாங்க. என் கேள்வி என்னென்னா ஒரு ஆண் சமைக்கிறதுக்கும் ஒரு பெண் சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? வித்தியாசங்கிறது இல்லை, அதாவது ஒரு ஆண் சமைக்கிறதுங்கிறது உத்வேகம், வேகம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு. பெண்கள் சமைக்கிறது எல்லாம் அப்படி செய்தால் போருமே, சாப்பிட்டு அவள் கை சாப்பிட்டு உணவு சாப்பிட்டு அது போருமே, இது எப்படி போடுறது அதுக்கு அப்படின்னு அந்த அவள் வந்து தன்மைக்கு கொண்டு வரான், அவன் ஆக்கத்தை கொண்டு வரான், ஆண் ஆக்கத்தை கொண்டு வரான், பெண் தன்மை கொண்டு வரான். இந்த மாதிரி சாப்பிட்டா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படி அந்த கொண்டு வர அந்த பெண் தன்மை அது ஆக்கம், அவன் ஆக்கம் ஆக்கம் கொடுக்குறாது இப்படி தான் வேகமாக செய்யணும், அந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி அந்த எண்ணத்தை பிரதிபலிக்க வைக்கிறது சாப்பாடு. நீங்கள் அதிகபட்சமாக எத்தனை பேருக்குங்க சமைச்சிருக்கிறீங்க? ரொம்ப குறைச்சலாக சொன்னால் 2 லட்சம் பேர் சமைச்சிருக்கேன். 2 லட்சம்? ஆமாம். இதில் வந்து ஒரு 6-7 கோவில்கள் நடக்கும், அது சரியில்லை கேட்டுக்க அது முதல்ல மறந்துடும். ஃபஸ்ட்டு காஞ்சி காமாட்சியம் ஒரு கும்பாபிஷேகம், ரெண்டாவது திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார், ஆமாம் அந்த பெரிய மடம், அங்கே தான் 1.5 லட்சம் லட்டு போட்டு 1.5 லட்சம் பேர் சமைச்சிருந்தேன். அந்த ஏன் ஒரு லட்டு போட்டேன்னு அந்த வேலை கொடுத்தவன் என்னை கேட்டேன், ஜனங்கள்லாம் வரும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன், இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு. உடனே நான் நினச்சிருந்தேன் அது கூடையில் எடுத்து வச்சு எல்லா படிவட்டையும் கொண்டு கொடுத்தாங்க ஐயா அப்படின்னு. இந்த லட்டு பூரா அப்போ 1.5 லட்சம் பேர் அன்றைக்கி திருவண்ணாமலையில் லட்டு சாப்பிட்ருக்கேன், கோவிலில் கும்பாபிஷேகம் இங்கே லட்டு சாப்பிட்றாங்க. டோட்டலாக காஞ்சிபுரத்தில் பெரியவாரோட ஜெயந்திக்கு 10 நாள் வேலை செஞ்சு 4.5 லட்சம் பேருக்கு, 4.5 லட்சம் ஒரு நாளைக்கு 15,000 பேர் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேருக்கு வேலை செஞ்சிருக்கேன். ஓஹோ, அந்த 30 நாளைக்கு வேலை செஞ்சேன். 30 நாள் வந்து 27வது நாள் பெரிய இடம் வந்து பார்த்து பார்க்க சொன்னேன், வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு பார்த்து பார்த்தா பந்தி போட்டிருந்தேன், 290 ஒரு 290 பிராமணா சாப்பிட்றதுக்கு, ஒரு 290 கப்புள்ஸ் தம்பதிகள் சாப்பிட்றதுக்கு, ஒரு 200 ஜென்ரலாக உள்ளவங்க சாப்பிட்றது, அந்த மாதிரி போட்டு 3வது பார்ட்டில் வந்து இந்த மாதிரி கை கால் இல்லாதவங்க சாப்பிட்றதுக்காக உண்டு, 4வது நரிக்கிறவனுக்கு இந்த மாதிரி பந்தி போட்டு வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே பெரியவா பார்த்துட்டு வந்தேன். அந்த கை கைவாரங்கிறது வந்து பார்த்தோன்னா அப்படியே இவெல்லாம் எப்படி சாப்பிடுவா அப்படின்னு கேட்டேன். பாயால் பேசப்பட்டேன். உடனே நான் சொன்னேன் ஒரு பக்கெட்டில் 1/2 பக்கெட் பாயசம் இருந்தது, ஒரு 1/2 பக்கெட் சாயத்தை எடுத்து போட்டு கலந்தேன், அது சக்கரை பொங்கல், 100 பக்கெட்டில் சாயத்தை எடுத்து போட்டேன், சாம்பாரையும் கூட்டையும் போட்டேன், அது சாம்பார் சாதம், 100 பக்கெட்டில் கறியும் ரசத்தையும் விட்டேன், அது ரசம் சாதம், 100 பக்கெட்டில் தயிர் பச்சரி எடுத்து விட்டு அதை கலந்து வச்சேன் தயிர் சாதம். இது மூணையும் எல்லாரும் போட்டால் அவன் இப்படி கையை ஓ அவனுக்கு கை கிடையாது இப்படி தான் சாப்பிடணும், இப்படி 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 2 கையான எடுத்து இப்படி தான் அப்படியே பெரியவா அசந்து போட்டேன். நீதாண்டா அப்படின்னா அது பெரிய டைட்டல், அது நீதாண்டா அப்படின்னு சொன்னேன். இப்போ சமீபத்தில் இதே இந்த யோகி ராம சுரத்குமார் சுவாமி பிறந்த வீடு சதாரான்னு இருக்கு டெல்லியில், அங்கே ரொம்ப மழை என்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு என் பையன் அனுப்பிச்சிட்டாங்க. அவன் போய் ரொம்ப பிரமாதமாக ஒரு கிட்டத்தட்ட வேலை வழிக்கு 2000-3000 பேருக்கு சமையல் செஞ்சு அவன் ஓஹோன்னு பேர் வாங்கிட்டு வந்துட்டான். ஊர் ஜனங்களே போட்டில் போயிருக்கேன், போட்லேயே எவ்வளோ சாப்பாடு கொண்டு போட்டுருக்கான், அவ்வளவு அழகாக வேலை செஞ்சு அவ்வளவு நல்லா அதை பண்ணிட்டு வந்திருக்காங்க பையன். இந்த தொழிலை என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் செய்யணுங்கிற வெறியில இந்த தொழிலை கொண்டு வந்திருக்கேன். ஐயா நான் நம்ம அது அதை தான் நாங்கள் உங்கள் குடும்பத்தினரை பற்றியே நான் தனியாகவே நான் கேட்கணும் ஐயா ஒரு கேள்வி, ஏன்னா அது முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 2 லட்சம் பேருக்கு சமைப்போம், இப்போ 1.5 லட்சம் லட்டு பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த 1.5 லட்சமும் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும், ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். அதை நீங்கள் எப்படி இவ்வளோ மாவு இவ்வளோ சர்க்கரை இவ்வளோ எண்ணெய் அப்படின்னு சொல்லி அளவு அவனோட பிடிக்கணும், பிடிச்சா கணக்கு ஒரு 100 லட்டு பிடிச்சோம்னா 3500 லட்டு வரணும், 40 கிராம் 50 கிராம் இருக்கும், அந்த கணக்கு வச்சு தான் நாங்கள் எழுதுவோம். அது இப்போ செஞ்சால் அதே மாதிரி கரெக்டாக இருக்கும், 100 அடித்த மாதிரி இருக்கும், அது மேலே ஏறாது. அதே மாதிரி ஒரு 1000 பேர் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் 1000 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 படி தோரம்பருப்பு கறி விட்டோம்னா 80 கிலோ 100 கிலோ தோரம்பருப்பு கறி விட்டோம்னா 1000 பேருக்கு தாராளமாக சாப்பாடு சாம்பார் ரசம் பொரிகள் கூட்டுக்கு போடுறதுக்கு அந்த பருப்பு சரியாக இருக்கும். ஒரு 100 பேருக்கு பொரியலாக இருந்தாலும் 4 கிலோ, கூட்டாக இருந்தாலும் 4 கிலோ, சாம்பாருக்கு 4 கிலோ, 4 கிலோ காய்கறி வேணும், 4 கிலோ காய்கறி போட்டு வச்சா 100 பேர் தாராளமாக சாப்பிடலாம்.
நாலு கிலோங்கிறது ஒரு வாழைக்காய் எடுத்தோம்னா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது பார்த்து அது வாழைக்காய் சாப்பிட்டா 100 பேருக்கு சரியாக போயிடும். ஒரு உருளைக்காய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும். 4 கிலோ 4 கிலோ வெந்ததுக்கு அப்புறம் அதில் 50 கிராம் தோலி போயிடும். மிச்சம் இருக்கிறது காயில் அந்த மசாலா வெங்காயம் வெங்காயம் இறச்சா தான் 100 பேர் சரியாகிடும். அது 4 கிலோ அப்படிங்கிறது ஒரு கணக்கு. 100 பேர் சாப்பிட்றா இவ்வளோ கணக்கு. பால் போட்டுன்னா இவ்வளோ 1 லிட்டர் பால் போட்டோம் காஃபி சாப்பிட்டோம்னா 5 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு 100 கிராம் காய் பிடிச்சா நல்லாயிருக்கும். அது காஃபி. இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட தொழில். ஓஹோ, அந்த தொழில் வந்து வரையறுக்கப்பட்ட தொழில். அதை கண்ணாப்பண்ணான்னு சீர்ந்தால்தான் தொழில் தரமும் மாறி பேரும் மாறி ஜனங்களுக்கு வெறுப்பு உண்டாயிடுது. இதெல்லாம் பார்க்க போய் சாப்பிட்றதாவது எதுக்கு நம்ம வேண்டாமே. இந்த மாறுதல் இந்த வேகத்தை வீட்டில் கொண்டு எனக்கு காஃபிலாம் ஒன்று வேண்டாம்ப்போ நான் வீட்டில் நான் ஹோட்டலில் சாப்பிட்டா அங்கேயே நல்லா இல்லை சாப்பிடும் அப்படின்னு ஜனங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தொழிலை கொண்டு வந்துடுறாங்க. 2.5 லட்சம் பேர் ஒரு 2 லட்சம் பேர் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பெரிய ஒரு கூட்டம் ஒரு 1 லட்சம் பேர்னா உங்களை தான் கூப்பிட்றாங்க. அறுசுவை அரசை தான் கூப்பிடு அப்படின்னு என்னைக்காவது கணக்கு மிஸ் ஆகிருக்குங்களா? பத்தாமல் போய் அல்ல நிறையா அடித்து அது மாதிரிலாம் வந்திருக்குங்களா? நிறைவாக தான் நாங்கள் செய்வேன் வழியே பத்தாமல் போனதில்லை. என்னை ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறது வந்து அது என்னுடைய உழைப்பு இவரால் தான் முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவா மனசில் வந்து ஒரு 1 லட்சம் பேர் நம்ம கல்யாணத்துக்கு வராங்க இது வேறு யாரும் செய்ய முடியாது அவர் தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு உண்டாகிறதுக்கு நான் எவ்வளவோ உழைப்பு உழைச்சி அது அந்த எண்ணத்தை அவகிட்ட கொண்டு வந்துருக்கேன். அந்த எண்ணத்தை அவகிட்ட கொண்டு வந்ததுனால்தான் அன்றைக்கி அந்த ஒரு கூப்பிட்றேன் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் 3 லட்சம். ரொம்ப திருப்திகரமான பதிலோட ஆரம்பிச்சிருக்கிறோம். சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயமே மனுஷனுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாங்க ஐயா. கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலே வந்து நம்ம ரொம்ப கவனத்தோடும் ரொம்ப கவலையோடும் இருக்கிறது வந்து கல்யாணத்துக்கு வந்தவங்க சாப்பாடு திருப்தியாக இருந்ததுப்பா அப்படின்றது தான். நீங்கள் திருமணம் அப்படின்னு சொன்னாலே சாப்பாடு நீங்கள் எந்த அளவுக்கு நிறைவாக செஞ்சிட்டிங்களோ அந்த திருமணமே நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்றதெல்லாம் சம்பிரதாயம். அந்த துறையை சார்ந்த மிக முக்கியமான ஆளுமை இவர். தமிழகத்திலிருந்து இல்லை இந்தியாவிலிருந்து எவ்வளோ மிக முக்கியமானவர்கள்லாம் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு இவங்களை அழைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய பாரம்பரிய மிக்க தேசிய தலைவர்கள் அவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் ரசித்து இவருடைய சாப்பாட்டை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கேன்.